Hi Sanjeev, எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நீ எவ்ளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்து வளர்ந்திருக்க உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல ஸ்டடீஸை விட்டுட்டு என்ன பண்றது தெரியாம இருந்த ஒரு நாள் ஹாஸ்பிடல் வந்து உங்க அப்பாட்ட சொன்னேன் என்னால முடியல நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம்னு இருந்தேன் ஸ்டடீஸ்ல பட் அவர் ஒரு செகண்ட் கூட வந்து எதுமே உனக்கு அட்வைஸ் பண்ணல நீ வந்து நீ என்ன தேர்ந்தெடுக்கறியோ அதுல நீ முன்னுக்கு வரவேங்கற ஃபுல் கான்ஃபிடன்ட் இருந்தது அவருக்கு நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன சொன்னா ஒரு ரொம்ப நல்ல இடத்துக்கு நீ வந்து போணும் அப்படி சொல்லி இருந்தாங்க அன்னைக்கு அவர் வந்து ரொம்ப சீரியஸா இருந்தாரு நீ வந்து பார்த்துட்டு உனக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னாரு அதுதான் அவர் பேசின கடைசி பேச்சு நீ சொல்லிட்டு போன எனக்கு வந்து விஷ் பண்ணுங்கப்பா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோல கலந்துக்கற அப்படினு நீ சொல்லிட்டு அவட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து உனக்கு தெரியப்படுத்த வேண்டாம் ஆனா நீ வந்து அங்க வந்து உனக்கு 퍼ஃபார்மன்ஸ்ல உனக்கு வந்து அதாவது நீ லூஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல நீ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் இந்த விஷயம் அப்பவே நீ தாங்கல அது ஆனாலு நீங்க எல்லாம் நீயும் சொல்லுவே அண்ணாவும் சொல்வாரு நமக்கு தெரிய மாட்டேங்கறாரு கண்ணுக்கு நம்ம கூட தான் இருக்காரு அப்படினு அதே மாதிரி இப்போ வந்து உனக்கு வந்து கூட இருக்காரு நீ இன்னும் வந்து மேன்மேலும் உயரணும் உனக்காக ஒரு gift வெச்சிருக்கேன் இது நீ ஓபன் பண்ணி பார்த்தேனா ரொம்ப ஹாப்பியாவே உங்களுக்காக ஒரு gift வெச்சிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு அம்மா சொல்லிருந்தாங்க அம்மா ஒரு gift வச்சிருக்கேன் அத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவப்பா அப்படினு சொல்லிருந்தீங்க என்ன giftனு சொல்லுங்களேன் அதாவது நான் இன்னைக்கு நான் அழுகவே கூடாது அப்படினா வந்தேன் பட் எங்க அம்மா பேசினது பார்த்தேனே கண்ணு சரி என்ன gift சொல்லுங்க என்னது அது என்னன்னு தெரியுதா எழில் இது எங்க அப்பா Air Forceல அவங்க வின் பண்ண ஒரு இது இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது எங்கே இருந்தது இவ்வளோ வீட்டிலன்னு தெரில தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் அப்பாவோட பிளேஸிங்ஸ் தான் நினைக்கிறேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் மம்மி இந்த மொமெண்ட் அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் உங்களை வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண போகிறோம் ஓகே இன்னுமா ஆமாம் இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்மளுடைய சன் டிவி சார்பாக ஒரு அசத்தலான ஒரு சூப்பரான கிஃப்ட் உங்களுக்காக இதோ நாங்கள் வழங்க போகிறோம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் ஆம்பளை போய் அழகக்கூடாது How special is this Errol? நான் ரொம்ப நாள் கண்ட கனவு இது எங்க அப்பா கூட இருந்து பார்த்தா இதெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க இந்த விருது சன் டிவியோட ஒரு gift உங்களுக்கு சோ எல்லாரும் சேர்ந்து அம்மா எல்லாரும் சேர்ந்து வந்து வாங்கிக்கோங்க ப்ளீஸ் போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் She is so special. எல்லார் வீட்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கணும் ஏன்னா எங்க அம்மா எங்க குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கலன்னா நானும் ஆலியா பீஸ்ஃபுல்லா போய் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது ஒர்க் பண்ணி உங்ககிட்ட இப்படி பேர் வாங்கி 2 அவார்டு அவ ஜெயிச்சிருக்க முடியாது நான் ஒரு அவார்டு ஜெயிச்சிருக்க மாட்டேன் She's 50 plus. This is the time. Go work. Don't waste your time. Yaar solluva. Avungalukku enna thala eluthu. Kolandengala paathukku avlo easy kadiyadunga. Adu ellathukkume theriyum nenikiren. Everybody knows it. That's off to you, mummy. Na thanks sonnadhu kadiyadhu amma kitta. Edhukku sollanum? Amma paiyan relationship la thanks sollakoodadhu. But indinga na solren because you made me so senti. Badalukku naanu. Love you all. Okay. Thank you. Thank you very much. This is my family. My beautiful family. Sutti podinga, drishti eduthu podinga. Kandipa. Okay. Thank you very much. Romba nandri.